ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போறது ஸ்பெஷல் சாம்பார். டிஃபனுக்காக இட்லி தோசைக்கு பண்ற சாம்பார். தேவையான பொருட்கள்: பருப்பு வேக வச்சது, தக்காளி ரெண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு கப்பளவு எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை, உப்பு, மிளகாய், சாம்பார் தூள், புளிக்கரைச்சல், கருவேப்பிலை, வரமிளகாய், நாட்டு சர்க்கரை. இப்போ நம்ம ஸ்பெஷல் பவுடர் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வரமிளகாய், கொத்தமல்லி, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, கசகசா. இது வந்து நம்ம நல்லா வறுத்து பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா, நம்ம எப்போ சாம்பார் பண்ண போகிறதும் இது ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குக்கர் வச்சு ஆன் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம இப்போ வந்து தக்காளி, சின்ன வெங்காயம் ஃபுல்லாக அப்படியே போட்டிருக்கோம், கொத்தமல்லி தழை, உப்பு, சாம்பார் தூள், ஒரு கப் அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் விட்டா போதும் நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாய் ஆன் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை, வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பவுடர், சீரகத்தூள், வறுத்த வெந்தய பொடி, ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க, நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்க போறோம். புளிய வந்து நல்லா ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது ரொம்ப நேரம் வறுக்க கூடாது. இப்போ இந்த குக்கர்ல நம்ம ஒரு விசில் போட்டு வெந்துருச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொடி போட்டு கலந்து வச்சிருக்கிற ஆட் பண்ண போறோம். தக்காளி வெங்காயம் வெந்தது கூட தாளிச்சு வச்சதை ஊத்தி இப்போ நம்ம கொதிக்க வச்சிட்டு இருக்கோம். இது கூட நம்ம இப்போ பருப்பு ஆட் பண்ண போறோம். வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ சூடான இட்லியும் பருப்பு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.